அன்பு நண்பர்களே, சுக்குமல்லி காப்பி பொடி நம்ம எப்படி வீட்டிலேயே தயாரிக்கிறது அப்படிங்கிறத உடுமல்பேட்டை சேர்ந்த சித்ரா அவர்கள் உங்களுக்கு செய்து காட்டுவார்கள். இப்போ அடுத்தது வந்து நம்மளுக்கு காப்பிக்கு பதிலாக, இதுக்கு முன்னாடி பார்த்தது தேநீருக்கு பதிலாக நம்ம பார்த்தோம், இப்போ வந்து காஃபிக்கு பதிலாக ஒரு மாற்று, அது என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்குமல்லி காஃபி. அதுக்கு வந்து சுக்கு 100 கிராம். நம்ம எப்படி இஞ்சியில் வந்து தோல் எடுத்துட்டு தான் பயன்படுறோம், தோலை தூக்கி போ வெளியில் போட்டுருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சுக்குலேயும் வந்து தோல் வந்து விஷமானது, அதனால் தோலை நீக்கி வெறும் சுக்கை மட்டும்தான் போடுறோம். இதுக்கு நீங்கள் ஈஸியாக தோல் நோய்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ராத்திரி வந்து இந்த இஞ்சியை தண்ணியில் ஊற வச்சுருங்க, அப்புறம் காலையில் எடுத்து நீங்கள் தோலை நீக்கிறப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இதே இது காஞ்ச சுக்கில் நீங்கள் வந்து தோல் நீக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும், அதுக்காக தான் அந்த இது பண்ணுறோம். இப்போ இந்த சுக்கு 100 கிராம், சுக்கு வந்து நம்ம முழுசாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அறப்படாது, அதனால் நம்ம வந்து ஒரு கல் வச்சு நல்லா தட்டிக்கலாம், ஏதாவது ஒன்று வச்சு இதோ இந்த மாதிரி பிரி பிரியாக வர்ற மாதிரி இப்படி தட்டிட்டு தட்டி எடுத்து இப்படி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அரவப்பட்டுரும். மிக்சிக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. எப்போவுமே சுக்கு மட்டும் போடுறப்போ இந்த மாதிரியே போட்டுருங்க. வரமல்லி 100 கிராம், திப்பிலி 10 கிராம். இந்த திப்பிலி வந்து காரத்தன்மையை கொடுக்கக்கூடியது, உமிழ்நீரை சுரக்கக்கூடியது, அதனால் வந்து இது வந்து நல்ல ஜீரண சக்தியை கொடுக்குது. இந்த மிளகு 10 கிராம். இந்த மிளகு மட்டும் நம்ம கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்ம பகைவனோட வீட்டில் கூட போய் என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு வரலாம், விஷத்தை முறிக்கக்கூடியது இது, அதனால் இது வச்சுக்கலாம். இது ஏலக்காய், ஏலக்காய் 10 கிராம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு, எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடும், காஃபி பொடி. இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா என்னாகும் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து அந்த காட்டு வந்து இருமல் வரும், தும்மல் வரும், அந்த மாதிரி வரும். இது வந்து ஒன்றுமே இல்லைங்க, அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டி தாத்தவங்களாம் வீட்டில் ரெகுலராக இது மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம தான் வந்து இந்த டீ காஃபி அதுக்கெல்லாம் மாதிரி பல வகையான நோய்களையும் நம்ம வந்து விலைக்கு வாங்கிட்டுருக்குறோம் இன்றைக்கி, சரிங்களா. இது வந்து அஞ்சரைப்பெட்டி வைத்தியம்னு இதை சொல்லலாம். நம்ம அஞ்சரைப்பெட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன என்ன, நம்ம வீட்டில் செலவு பெட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் நம்ம என்ன போட்டு வச்சுருக்குறோம், சீரகம், மிளகு, திப்பிலி, கொத்தமல்லி, சுக்கு, இது தான் வச்சுருக்குறோம். இந்த அஞ்சக்கு வச்சு மட்டும்தான் நம்ம வந்து நம்ம நோய்களை எல்லாம் அந்த காலத்தில் குணப்படுத்திட்டு இருந்தோம். இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், இதில் நம்ம போட்டிருக்கிறது டீலேயும் காஃபிலையும் என்ன போட்டிருக்கோம், இந்த இது மட்டும்தான் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், இந்த இதெல்லாம் தான் போட்டிருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம தலையிலிருந்து வயிறு வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்துறதுக்கு இந்த 2 காஃபியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு போதும், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இதை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, தேனோடவோ நெய்யோடவோ இல்லைன்னா பனங்கருப்பட்டியோடவோ சேர்த்து சாப்பிட்டு அவங்க நோய்களை வந்து அவங்க தீர்த்துட்டாங்க. நீங்களும் இதனோட வந்து பனங்கருப்பட்டி ரொம்ப நல்லது, பனங்கருப்பட்டி சேர்த்து காஃபி வச்சு குடிச்சிக்கலாம். நீங்கள் இதை நீங்கள் குடிச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த காஃபி, டீ, பூஸ்ட்ரு, போன்விட்டா எதுவுமே பிடிக்காது, இது மட்டும் குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும் மனசில். இப்போ நமக்கு தேவையான சுக்குமல்லி காஃபி தூள் ரெடி ஆயிடுச்சு.